தடுப்பூசி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மை தடுப்பூசி, காசி, மலேரியா தடுப்பூசி, இந்த மாதிரி தடுப்பூசி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா தடுப்பூசி போடப்பட்டவங்களா தான் இருப்பீங்க. இப்ப ஒரு குழந்தை இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில பிறந்ததுன்னா இன்னைக்கே அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுறாங்க, பிறந்த அன்னைக்கு. தடுப்பூசியில என்ன இருக்கும்? தடுப்பூசியில ஒரு உதாரணத்துக்கு ஒரு அம்மை தடுப்பூசின்னு வச்சுங்களேன், அம்மை தடுப்பூசியில என்ன இருக்கும்? அம்மை நோய் கிருமியை கொலை பண்றதுக்கு ஒரு மருந்து இருக்கும் இல்லைங்களா? இல்லை இல்லை, அந்த மாதிரி இருக்காதுன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? அம்மை நோய் கிருமி எதிர்த்து போராடுற ஒரு மருந்துகள் இருக்காதுன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியும். அம்மை தடுப்பூசியில அம்மை நோய் கிருமி எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு மருந்து கிடையாது. அம்மை தடுப்பூசி இருக்கும், காலரா தடுப்பூசியில காலரா நோய் கிருமி தான் இருக்கும், இதுதான் தடுப்பூசி. அதாவது தடுப்பூசி அப்படி எந்த நோய்க்காக நீங்க போய் தடுப்பூசி போட போறீங்களோ அந்த நோய் கிருமியை இன்ஜெக்ஷன் மூலமா அந்த ஏத்துறதுக்கு பேர் தான் தடுப்பூசி. அதுல எல்லாம் எந்த மருந்தும் இருக்காது. இன்னும் இந்த மாதிரி சொல்றாங்க, நம்ம தடுப்பூசினா மருந்து நினைச்சு போறோமே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப சந்தேகம் இருந்தா நான் 5 நிமிஷம் பேசாம இருக்கிறேன். நீங்க உங்க டாக்டர் கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, தடுப்பூசி அப்படிங்கறதுல மருந்து மாத்திரம் கிடையாது, தடுப்பூசியில நோய் கிருமி தான் இருக்கும். அம்மை தடுப்பூசியில அம்மை நோய் கிருமி தான் இருக்கும். இப்போ அம்மை நோய் கிருமியை போய் இன்ஜெக்ஷன் வழியா குழந்தைக்கு ஏத்துறதுக்கு பேரு எப்படி தடுப்பூசி ஆக முடியும்? ஐயோ, தெரிய தெரிஞ்சிருந்தா நான் தடுப்பூசியை போட்டுருக்க மாட்டேன்னு நினைப்பீங்க. அப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு யாருடைய அனுமதியில என்ன நம்பிக்கையில ஒரு நோய் கிருமி எடுத்துக்கொண்டு போய் இன்ஜெக்ஷன் வழியா அனுப்புறாங்கன்னா, அப்ப அந்த நோய் கிருமியை இன்ஜெக்ஷன் வழியா அனுப்பிச்சா அந்த குழந்தைக்கு நோய் வரணும் இல்லைங்களா? இதுக்கேன் தடுப்பூசின்னு பேர் வந்துச்சு? அதாவது நோய் கிருமியை யாருடைய தைரியத்துல குழந்தைக்கு ஏற்றப்படுதுன்னா அந்த டாக்டருக்கு அறிவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில், அந்த குழந்தைக்கு அறிவு இருக்குங்கிற நம்பிக்கையில் கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏபிசிடி தெரியாது, ஆனாவன்னா தெரியாது, அந்த குழந்தை யாருன்னு அதுக்கே தெரியாது. அந்த குழந்தையோட அம்மாவுக்கு அறிவு இருக்குங்கிற நம்பிக்கையில் கிடையாது, அந்த அம்மா அந்த குழந்தையோட அப்பாவுக்கு அறிவு இருக்குங்கிற நம்பிக்கையில் கிடையாது. அந்த குழந்தையோட உடம்புக்குள் இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு இருக்கும். அதாவது எப்பப்பெல்லாம் ஒரு மனிதனோட உடம்புக்குள்ள ஒரு நோய் கிருமி உள்ள போகுதோ அப்பப்பெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற டாக்டர்கள், தைம சுரப்பி, கல்லீரல், மண்ணீரல், எலும்பு மஜ்ஜைகள், ரத்தத்தின் வெள்ளையணுக்கள், இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த உடம்புக்குள் இருக்கிற இந்த உறுப்பு மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்ப ஒரு நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ள போயிருச்சோ அதை ஆராய்ச்சி பண்றாங்க. இவர் நல்லவரா கெட்டவரா? நல்ல கிருமியா இருந்தா விட்டுறாங்க, கெட்ட கிருமியா இருந்ததுன்னா இந்த கெட்ட கிருமியை சாகடிக்கிறதுக்கு என்ன மருந்து வேலை நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் யோசிச்சு சொந்தமா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சு அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதுவாங்க. மருந்து உடனே கண்டுபிடிச்சிட மாட்டாங்க, முதல்ல ஒரு ஃபார்முலா எழுதுவாங்க. இது என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும் இல்லைங்களா? எதை முதல்ல போடணும், எதை ரெண்டாவது போடணும், எதை முதல்ல வேக வைக்கணும், எதை கடைசியாக போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த நோய் கிருமிக்கு எதிராக போராடுறதுக்கு ஒரு மருந்தை ஃபார்முலாவோட எழுதுவாங்க. இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு, அதுக்கு பொருள் வேணும் இல்லைங்களா? சாம்பார் தயாரிக்கிறது எப்படின்னு ஃபார்முலா போட்டீங்க, பொருள் வேணும். இந்த பொருளை எங்கே போய் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம மளிகை கடையில் போய் வாங்குவோம், இந்த உடம்பு ரத்தத்தில் போய் எடுக்கும். ரத்தத்துல இருந்து அந்த நோய் கிருமிக்கு அந்த ஃபார்முலாக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த மருந்தை செஞ்சு அந்த மருந்து அந்த மேல ஊத்தி அடிச்சிருது. அப்போ தடுப்பூசியில நோய் கிருமிகள் தான் இருக்கே தவிர மருந்து கிடையாது. நம்ம உடம்பு தான் மருந்து கண்டுபிடிக்கதே தவிர வெளியிருந்து எந்த மருந்து யாரும் சப்ளை பண்றது கிடையாது. அப்போ ஒரு பிறந்த குழந்தை அதுக்கே ஆமா நோய் கிருமியை தூக்கி உள்ள விட்டுட்டோம்னா நம்ம உடம்பு மருந்து கண்டுபிடிச்சு அழிச்சிடுங்களாமா? இது என்ன சயின்ஸ்? இதுக்கு பேர் எப்படி தடுப்பூசின்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்போ அம்மை நோய் கிருமி இருக்கிறத இன்ஜெக்ஷன்ல விட்ட உடனே நம்ம உடம்பு அம்மை நோய் கிருமிக்கு மருந்து கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்ச உடனே பழகி போச்சு இல்லைங்களா? உங்க அந்த குழந்தையோட உடம்புக்கு அம்மை நோய் கிருமி எடுத்து போராடுறதுக்கு மருந்து எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சு போச்சு. முதல் முதல்ல அதை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ வாழ்க்கை ஃபுல்லா அந்த குழந்தைக்கு அம்மை நோய் கிருமி எப்பப்பெல்லாம் வருதோ வந்த உடனே நாம ஏற்கனவே பார்த்த கிருமி தானேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், உடனே மருந்து கடிச்சு சாகடிச்சிரும். அதனாலதான் நோய் வரதில்லையே தவிர இந்த அம்மை தடுப்பூசியில எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது. இது நீங்க உங்க டாக்டர் கிட்ட தடுப்பூசி முகாம் இருக்கிற ஒரு நர்ஸ் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. அப்போ தடுப்பூசியில எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது, நோய் கிருமியை தான் உள்ள போடுறாங்கிறது உண்மையா இருந்து நம்ம உடம்பு தான் வெளியிருந்து எந்த ஒரு மருந்து மாத்திரையும் வாங்காம நம்ம உடம்புக்குள் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற பொருளை வச்சு கொண்டு கிருமியை கொலை பண்ணுங்கிறது உண்மையா இருந்தா, அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும், எல்லா நோயினா நோய் கிருமிகள் மூலமா வர எல்லா நோய்களுக்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம குணப்படுத்த முடியுங்கிறது உண்மை. இதை யாருனாலையும் மறுக்க முடியாது. அப்படி யாராவது நோய் கிருமிகள் மூலமா வர நோய்களை மருந்து மாத்திரை மூலமா மட்டும்தான் குணப்படுத்த முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தடுப்பூசியில எதுக்கு கிருமி அனுப்புறீங்க?
அப்போ தடுப்பூசியில் கிருமி அனுப்புனா மட்டும் நோய் வராதாமா? ஒரு நோய் கிருமி மேலே நோய் வந்த மட்டும் எதுக்கு நம்ம மருந்து தேடி ஓடணும்? அப்போ பாருங்க, அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. நீங்க சொல்ற மாதிரி நோய் கிருமி வர நம்ம உடம்பே மருந்து கண்டுபிடிச்சு ஊத்தி அழிச்சிருன்னு சொன்னீங்கன்னா எனக்கே சிக்கன் குனியா வந்துச்சு. அப்போ நீங்க சொல்றது பொய்யா போச்சுல்ல? அப்போ சிக்கன் குனியா எனக்கு வந்துடக்கூடாதுல்ல, அது ஒரு நோய் கிருமி மூலம் தானே வருது. அப்போ நீங்க சொன்னதுக்கும் எனக்கு வந்து சம்மந்தம். அடுத்த கேள்வி கேட்பீங்க, தடுப்பூசியை பிறந்த குழந்தைக்கு தான் போடுவாங்களே தவிர 20 வயசு 40 வயசுல யாராவது போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ பன்றி காய்ச்சல் வருது, கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பன்றி காய்ச்சல் தடுப்பூசி நோய் எல்லாம் டாக்டர் போய் போட்டுக்கங்கன்னு சொன்னா நான் போட்டிருந்தோம்னா நோயை கட்டுப்படுத்திருக்கலாம் இல்லைங்களா? ஏன் தடுப்பூசி கொடுக்க முடியலன்னா பிறந்த குழந்தைக்கு மட்டும் தடுப்பூசி தருவாங்க, 20 வயசு 30 வயசுல தர முடியாது. அப்போ பிறந்த குழந்தைக்கு உடம்புல என்ன இருந்துச்சு? இப்போ உங்களுக்கு சிக்கன் குனியா வந்துருச்சு, மட்டன் குனியா வந்துருச்சு, அப்போ இப்போ என்ன இல்லை? இப்படி தான் யோசிக்கணுமே தவிர நோய் கிருமி மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது. ஊரில் சிக்கன் குனியா எல்லாத்துக்கும் வருது, எல்லாத்துக்கும் வந்துருச்சுங்களா? 10 பேத்துக்கு வருது, 100 பேத்துக்கு வரல. அப்போ இவங்களுக்கு என்ன இருந்துச்சு, உங்களுக்கு என்ன இல்லைன்னு தான் யோசிக்கணுமே தவிர நோய் கிருமிகள் மேலே குற்றம் வச்சுட்டு அது தப்பு பண்ணதுன்னு யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன இருந்துச்சு, இப்போ நம்மக்கிட்ட என்ன இல்லை, இப்படி தான் யோசிக்கணும். பாருங்கள், இப்போ எனக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய தெரியும்னு வச்சுக்கங்களேன், எனக்கு இது மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா தர முடியுங்களா? நீங்கள் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிட முடியுங்களா? வெறும் அறிவு மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்கு மூலப்பொருள் வேணும். இப்போ என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கு கொடுக்குறாரு, ஆனால் கெட்டு போன உருளைக்கிழங்கு கெட்டு போன கோதுமாவை கொடுத்துட்றாரு. இதை வச்சு என்ன பண்ணுறேன், இருக்கிற அறிவை வச்சு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்றாரு, அதனாலே சாப்பிட முடியாது. ஏங்க, அறிவு இருக்குது, பொருள் இருக்குது, ஏன் சாப்பிட முடியல? கெட்டு போன பொருள். அப்போது ஒரு சாதாரண சப்பாத்தி செய்கிறதுக்கு அறிவு வேணும், பொருள் வேணும், அந்த பொருள் நல்ல பொருளாக இருக்கணும். இது மூணு ஒன்றா இருந்துச்சுன்னா என்னால் சப்பாத்தி செஞ்சு கொடுக்க முடியும், நீங்களே சாப்பிட முடியும். இதே மாதிரி எப்போ ஒரு நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ளே போகுதோ நம்ம உடம்புல 4 விஷயம் இருக்கணும். இருந்தால் தான் நோய் கிருமி எடுத்து நம்ம உடம்பு மருந்து கண்டுபிடிக்கும், அதை தயாரித்து ஊற்றி கொலை பண்ணும், இல்லைன்னா நமக்கு நோய் வந்துடும். என்ன இருக்கணும்? அப்போ பிறந்த குழந்தைக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு உடம்பு உறுப்பில் அறிவு இருக்கும், எப்படி மருந்து கண்டுபிடிக்குங்க அறிவு இருக்கும். அந்த குழந்தைக்கு ரத்தம் இருக்கும், ரத்தத்தில் எல்லா பொருளும் இருக்கும், அதாவது சமையல் ரூமில் எல்லா பொருளும் இருக்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு அறிவு இருக்குது, சாம்பார் செஞ்சு கொடுத்துட்டீங்க, அந்த சாம்பாரை சாப்பிடும் பொழுது உப்பு இல்லை, யாருனாலும் சாப்பிட முடியல, உப்பு ஒன்று தான் இல்லை, மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்குது, அப்போ ஏன் சாப்பிட முடியல? ஒரு பொருள் இல்லை. அந்த மாதிரி ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா இல்லாத ஒரு பொருளோடு செய்ய அந்த அந்த மருந்தால் ஊற்றும் போது அந்த கிருமி சாக மாட்டேங்குது. இல்லை, ரத்தத்தில் இருக்கிற பொருள் தரம் குறைஞ்சி போயிருக்கும். எப்படிங்க, உருளைக்கிழங்கு வந்து ஒரு கெட்டுப்போன உருளைக்கிழங்கு கொடுத்தா நான் கெட்டுப்போன உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு கொடுக்க முடியும்? அதே மாதிரி ரத்தத்தில் கெட்டுப்போன கால்சியம் இருந்தால் கெட்டுப்போன கால்சியத்தை வச்சு தயாரிக்கிற அந்த மருந்துனால நோய் கிருமி சாகடிக்க முடியல. உதாரணத்துக்கு உங்களுக்கு நோய் கிருமி மூலமாக ஒரு நோய் வந்துருச்சு, வந்த நோயை குணப்படுத்துறதுக்கு உங்கள் உடம்புல இருக்கிற அறிவு வேலை செய்யுது, ஒரு ஃபார்மில் எழுதிருச்சு, ரத்தத்துக்கு போகுது, ரத்தத்தில் என்னென்ன பொருள் வேணும் எடுக்குது, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லை, இப்போ என்ன நடக்குங்க? சப்பாத்தி செய்யறதுக்கு ஒரு பொருள் இல்லை, ஒரு சாம்பார் செய்யறதுக்கு ஒரு உப்பு இல்லை, அப்போ உப்பு இல்லாத சமையல் தானே செஞ்சு தர முடியும்? சமையல் ரூமில் எப்படி பொருள் இல்லையோ அந்த அம்மானால் பொருள் இல்லாத கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம உடம்பு அப்படிங்கிற அந்த அம்மா ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைங்கிறனால அது இல்லாத ஒரு மருந்து தயாரித்து கொடுக்கும். இந்த மருந்தை கொண்டு போய் அந்த நோய் கிருமி மேலே ஊற்றும் போது நோய் கிருமி சாகிறதில்ல. இப்போ உங்களுக்கு நோய் கிருமிகள் மூலமாக ஒரு நோய் காரணம் நோய் கிருமியா ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைங்கிறதா? இல்லை, எல்லா பொருளும் வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த பொருள் ஒரு மெக்னீஷியம் இருக்குது, உங்கள் ரத்தத்தில் மெக்னீஷியம் இருக்குது, அது கெட்டுப்போன மெக்னீஷியமாக இருக்குது, அழுகி போன மெக்னீஷியம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு உங்கள் உடம்புக்கு ஒரு மருந்து தேவைப்படுது, அதில் மெக்னீஷியம் ரத்தம் எடுத்துகிட்டு போகுது, எடுத்துகிட்டு போய் மருந்து கண்டுபிடிச்சி ஊற்றுது, அந்த நோய் கிருமி சாகிறதில்ல, ஏன்னா அது கெட்டுப்போன மெக்னீஷியம், இந்த மெக்னீஷியத்துக்கு வீரியம் இல்லை, அதனால் அந்த நோய் கிருமி சாகடிக்க முடியல. இப்போது நோய் கிருமி பிரச்சனையா, கெட்டுப்போன மெக்னீஷியம் பிரச்சனையா? அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுங்க, எப்போ ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடுறாங்களோ அந்த தடுப்பூசினால அந்த குழந்தைக்கு அந்த நோய் வரதே இல்லையோ அப்போ அந்த குழந்தைக்கு இந்த 4 இருந்திருக்குன்னு அர்த்தம். ரத்தம் இருந்து அறிவு இருந்திருக்கு, ரத்தம் இருந்திருக்கு, ரத்தத்தில் எல்லா பொருளும் இருந்திருக்கு, அந்த எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருந்தனால தான் அந்த குழந்தை மருந்து கண்டுபிடிச்சிருச்சு, அந்த குழந்தைக்கு அம்மை நோய் வரல. யாரோ ஒருத்தருக்கு ஒரு நோய் கிருமியின் மூலமாக டைஃபாய்டு, வைரஸ் காய்ச்சல், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், என்ன காய்ச்சலோ எப்போ வந்துருச்சோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அந்த நோய் கிருமி மேலே எந்த தப்பும் கிடையாது. ஜப்பான் இருக்கிற ஒரு நோய் கிருமி உங்கள் மூக்கு வழியாக போகிறக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? பாருங்க, இப்போ இந்த ரூம்குள்ளே எத்தனை நோய் கிருமின்னு யாருக்கு தெரியும்? எல்லாத்து மூக்குள்ளேயும் போக வெளியே வரும், தண்ணியில் கிருமி இருக்கும், சாப்பாட்டில் கிருமி இருக்கும். உங்கள் உடம்புல 4 யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு நோய் கிருமி மூலமாக எந்த நோயும் வராது. இதுதான் கான்செப்டே தவிர இதை பார்க்காம நோய் கிருமி பற்றி இந்த நோய் கிருமி நோய் உருவாக்குது இதுக்கு இந்த மருந்துன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, உங்கள் உடம்புல இப்போது இந்த 4
அறிவு, ரத்தம், ரத்தத்தில் எல்லா பொருளும், அந்த எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கை மட்டும் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல பிறந்த குழந்தைக்கு என்ன இருந்துச்சோ அது வந்துடும். இனிமேல் நீங்கள் எந்த நோய்க்கிருமி பார்த்து பயப்பட வேண்டாம். நோய்க்கிருமி எடுத்து வாயில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம், உங்களுக்கெல்லாம் நோயெல்லாம் வராது. இந்த மருத்துவம் 120 வயசு வரைக்கும் செல்லுபடியாகும். எனக்கு 80 வயசு ஒத்து வரும், 120 வயசு வரைக்கும் இந்த மருத்துவம் செல்லுபடியாகும். அப்போது நோய்க்கிருமிகள் மூலமாக வர எல்லா நோய்களுக்கும் இந்த நாலு தான் காரணம். அறிவு, ரத்தம், ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக இல்லைங்கிறது தான் பிரச்சனையை தவிர நோய் கிடையாது. அப்போ மருத்துவம் என்னங்க? இதை நாளையும் சரி பண்ணுறதா மருத்துவம். அப்போது இன்னைக்கு 1:30 to 2 வரைக்கும் கடைசி அரை மணி நேரத்தில் இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தருவாங்க. அதை நீங்கள் செய்யறதுக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரை தேவையில்லை. ஒரு நாளில் 1 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியதில்லை. 1 ரூபா செலவில்லை. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாங்க வேண்டாம். அவங்கவுங்க செஞ்சீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன இருந்துச்சோ அந்த மாதிரி வந்துடும். இனிமேல் உங்களுக்கு நோய்க்கிருமி மூலம் எந்த நோயும் வராது. ஏதாவது நோய் இப்போ வந்துருந்ததுன்னா அது எல்லாமே குணமாயிரும்.